வணக்கம். தமிழ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் வந்து நானு பரமேஸ்வர் அப்புறம் மார்ட்டின் சொல்லிட்டு இணைஞ்சிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த வாரமும் வந்து இந்த சிட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கை வந்து படிக்க ஆரம்பிப்போம். வழக்கம் போல் துருவங்கள் அந்த புத்தகத்தை வந்து அடுத்த சாப்டரை வந்து படிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சாப்டர்னால ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ரெண்டு பார்ட்டாக ரெண்டு பாகமாக வந்து பிரிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு பெரிய சாப்டரை வந்து ரெண்டு பாகமாக தான் வந்து பிரித்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக போடுவோம். ஸோ மேற்கொண்டு நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பரமேஸ்வர் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து கண்டினியூ பண்ணார். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஸோ காலை 4 மணி. ஸோ கடைசி சாப்டரில் நம்ம வந்து என்ன இருந்தோம், எல்லோரும் நைட்டு தூங்க போகிறாங்க, அந்த சீனில் தான் வந்து கடைசியாக விட்டுருந்தோம். ஸோ இப்போ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். காலை 4 மணி. ஸோ 4 மணின்னு சொல்கிறதுனால மறுநாள் காலைல அப்படின்றத நீங்கள் வந்து அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்திரா டைம் ஆச்சு. மதன் வழக்கம் போல் சுரேஷை வந்து எழுப்புகிறான். ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்து அங்கேருந்த சோஃபாவில் வந்து உட்கார்றாங்க. தீப்தி வந்து அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மாடியிலேருந்து இறங்கி வந்து சுரேஷ் பக்கத்தில் வந்து உட்கார்றான். கார்த்திகா அவங்க அப்பா வந்து வெளியில் போய் செவ்வாழை சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு அவங்க ஊரில் இந்த மலை பிரதேசத்தில் ஒரு நல்ல கிராமத்து வீடு தானே, அதனால் அங்கேருந்த காய் கனி அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 3 பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து மதன் கையிலையும் சுரேஷ் கையிலையும் வந்து தீப்தி கையில் 3 பேருக்கும் ஒரு ஒரு பேக் கொடுக்குறாரு. எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு மதன் கேட்குறான். இருக்கட்டும்ப்பா வீட்டில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதானப்படுத்தி கையில் பை கொடுக்குறாரு. கார்த்திக் அவங்க அம்மா வந்து இவங்க 3 பேருக்கும் மேலேருந்து கிளம்பினதுனால காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ கார்த்திகா தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தீப்தியிட வந்து நல்லா காதோரமாக சைலண்ட்டாக வந்து கேட்குறாங்க. என்ன கார்த்திகா தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. நீங்கள் பத்திரமா ஊருக்கு போகணும்னு அதுக்காக காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தீப்தி வந்து சொல்கிறாங்க. கிண்டல் பண்ணாத தீப்தி, ஏன் வெறுப்பத்த அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து அதை நம்பாத மாதிரியே காலையில எழுந்து இதுக்காகலாமா போய் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு நம்பாத மாதிரியே வந்து கேட்குறான். அதை கேட்ட இந்த இவ்வளோ காலையில எழுந்து இதுக்காக போவாங்க அப்படின்னா நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீப்தி வந்து கார்த்திகா அந்த வீட்டை நோக்கி வரதை வந்து பார்த்து மதனுக்கு காமிக்கிறான். இவ்வளோ எப்படி ஐடி கம்பெனியில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு மதன் வந்து சுரேஷ்ட்ட அவனுக்கு சொல்கிறான். ஏதாவது இந்த அளவுக்கு காலையில் டெடிக்கேஷனோட அதுவும் ஊருக்கு போகிறதுக்குலாம் கூடமா போய் கோயிலில் வேண்டது அப்படின்ற மாதிரி அவன் சில்லியாக யோசிக்கிறான். பட் நிறைய பேருக்கு அந்த பிலீஃப் இருக்கும், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு போவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இது இவ்வளோ எப்படி ஐடி கம்பெனியில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக கேட்டிருக்காரு. அதுக்கு சுரேஷ் வந்து ஒன்னையே எடுத்துருக்காங்க, இவளை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து சுரேஷம் வந்து கிண்டலாக வந்து மதனை பார்த்து கலாய்ச்சிட்டு சொல்கிறான். மதன் வந்து அதை கேட்டு கொஞ்சம் காண்டா வர்றாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஆரம்பமே சிரிப்பாக போகுது, பார்ப்போம் நடக்குது. ஓகே, ஸோ செகண்ட் பேராகிராஃப் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கார்த்திகா உள்ளே வந்ததும் வந்து எல்லாருக்கும் வந்து திருநீர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து எதுக்கு கார்த்திகா இந்த டைம்லாம் வந்து காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா வந்து பார்த்து கேட்குறான். ஆக்சுவலாக அந்த டைம் அவங்க இருக்கிறது வந்து ஒரு காடு இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து அதுவும் விடிய கால 4 மணிக்கு முன்னாடியே வந்து கார்த்திகா வந்து எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கா அப்படின்றத வந்து அவன் கேள்விப்படும்போது சுரேஷ் வந்து வந்த உடனே கேட்குறான், எதுக்கு வந்து காட்டில் போயிட்டு இந்த டைம்க்கெல்லாம் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்கும்போது அப்போ வந்து யாராவது ஊருக்கு போனால் வந்து அவங்கள பத்திரமா போக கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வர்றது வழக்கம்தான் தம்பி, நீங்கள் காலையிலேயே போகிறதுனால அவளும் வந்து காலையிலேயே வந்து அந்த சுதாவை வந்து கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டா, அதாவது அந்த சின்ன பையன் அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிட்டாங்களா, நீ நைட்டு அந்த சாப்பாடு இருந்தால் நல்லா ரெடி பண்ணுறாங்கனால அந்த அந்த ஊர்க்கார அந்த சின்ன பையனை வந்து சுரேஷ் அந்த சுதா சின்ன பையனை வந்து இவங்க வீட்டிலேயே வந்து நைட் தங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ கார்த்திகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு காலையிலேயே வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அவனை விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்திருக்கா. ஸோ அதைத்தான் வந்து கார்த்திகா அப்பா வந்து சொல்கிறாரு, இல்லை தம்பி அவள் வந்து காலையில் இதுக்கு தான் போனா அந்த மாதிரி இருந்தா, வழக்கமாக நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த வழக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சுரேஷ்க்கு வந்து பதில் சொல்கிறாரு, ஏன் வந்து கார்த்திகா அந்த டைமுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூணு பேரும் வந்து எல்லாம் புறப்பட வந்து ரெடி ஆகிட்டாங்க.
அப்போ நாங்கள் வரோம் சார், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை வந்து எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகாவோட அப்பாவை கையை குலுக்கிட்டு தேங்க்ஸ் வந்து சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு காருக்கு வந்து போகிறான். போயிட்டு வர ஆண்டி, அக்கா சீக்கிரம் வந்து சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியும் வந்து கார்த்திகா கிட்ட சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் வந்து பாய் சொல்லிட்டு அவளும் வந்து அங்கே போயிடுறான், கார்கிட்ட வந்து போகிறான். ஓகே, ஸோ அடுத்த பேராகிராஃப் கண்டினியூ பண்ணலாம். ஸோ மதன் வந்து கார்த்திகா அவங்க அப்பா வந்து நின்னோடனே, சார் இப்போ நான் சொல்கிறத எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இங்கே வந்து இருந்ததுலேருந்து ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோன்னு ஒரு மாதிரி மனசில் இருக்குது, அதே மைண்டோடு இங்கேருந்து போக எனக்கு மனசு இல்லை, நீங்கள் என்னை கார்த்திகாவோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து கார்த்திகா ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல, அவங்கள கல்யாணம் பண்ணிங்க ஆசைப்பட்றேன், இது கார்த்திகாவுக்கு தெரியும்னு நம்புகிறேன், உங்கள் பொண்ணை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றிக்க வசதி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நானும் பார்த்துப்பேன், உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் சம்மதம்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். இதை சொன்ன உடனே அங்கேருந்த எல்லோரும் வந்து அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டாங்க, ஏன்னா எல்லா யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு லைனை வந்து இங்கே எதிர்பார்க்கல. கடைசியாக என்ன நடந்துச்சு, எல்லோரும் நார்மலாக காருக்கு போகிற மாதிரி இருந்தாங்க, முன்னாடி நைட் நல்லா தூங்குறாங்க, எல்லாமே நார்மலாக தானே போச்சு, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சென்டென்ஸ் வரும்போது பயங்கரமாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் இருக்கும்ல, ஸோ அதே ஷாக்கு தான் வந்து இங்கேருந்த எல்லாருக்கும் வந்து அப்படியே கேட்ட உடனே வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ யாருமே பேசாததுனால சரி மதன் வந்து என்ன பண்ணுறான், டிஃபால்ட்டாக சரி நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டோம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு மதன் வந்து காருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறான். ஸோ அப்போ வந்து நில்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து அவரை வந்து சொல்கிறாரு, மனசில் பட்டதை வந்து வெளிப்படையாக சொல்லதுக்கு வந்து பாராட்டுறேன், அதுக்காக என் பொண்ணை உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து அந்த ஷாக்லேயும் அந்த ஒரு ரிப்ளை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அடித்து பேசுகிறாரு. அது கேட்டோன்னே எனக்கும் உங்கள் பொண்ணு சம்மதம் கிடைச்சாதான், எனக்கும் உங்கள் சம்மதம் கிடைச்சா தான் கார்த்திகாவை கட்டிக்க முடியும்னு கட்டாயம் இருக்காது சார், உங்கள் பொண்ணு கொஞ்சம் அதாவது உங்கள் பொண்ணு கொஞ்சம் தைரியமாக அவங்க மனசில் பட்டதை சொல்லியிருந்தா, அதாவது நான் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு, அதாவது உங்கள் பொண்ணு முன்னாடியே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏன் உங்கள் கையிலலாம் வந்து கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட மதன் வந்து ரிப்ளை கொடுக்குறான். ஸோ இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே கார்த்திகா குறுக்கிட்டு வந்து, மதன் மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணோடனே மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து, இப்போ வச்சும் உங்கள் மனசில் இருக்கிறது என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் முதல்லையே வந்து தெளிவாக ஏதாவது சொல்லியிருந்தா இந்த ஆள்கிட்டலாம் வந்து தொங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இருந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி மதன் வந்து ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பேசுகிறான். அப்போ வந்து சுரேஷ் வந்து கார்த்திகா சுரேஷ் அந்த இடத்துல இருக்கான், டேய் ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இந்த ஆள்கிட்டலாம் தொங்கிட்டு இருக்க முடியாதுலன்னு கொஞ்சம் அவமரியாதையாக பேசிட்டான்ல, அதை வந்து சரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் மதனை பார்த்து கடிக்கிறான், ஏன்டா இந்த மாதிரிலாம் சொதப்புற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான், இந்த ஆளுக்கெல்லாம் என்னடா மரியாதை, அந்த காலண்டர் பார்த்தியா, அந்த கட்சிக்காரங்க காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொன்னோடனே சுரேஷ் வீட்டில் இருந்த அந்த கேலண்டர் அந்த முன்னாடியே பார்த்துருந்தோம்ல அந்த ஜோசப் ஸ்டாலின் கேலண்டர் அந்த இது ஏற்கனவே போச்சு, அந்த கம்யூனிஸ்ட் அந்த விதமான இந்த விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து சொல்லலாம், இவங்கெல்லாம் இப்படி தான்டா வெளியே தான் கம்யூனிஸ்ட்டு ஸ்டாலின் ஃபோட்டோலாம் நடு வீட்டில் வச்சுட்டு சீன் போடுறது, உள்ளுக்குள்ளே அதே பழைய ஆண்ட பரம்பரை புத்தி தான்டா அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ்கிட்ட வந்து மதன் வந்து சொல்கிறான், யோ தயவு செஞ்சு அந்த ஸ்டாலின் ஃபோட்டோவை நடு வீட்டில் மாட்டாதையா, உன் வீட்டில் அந்த ஆள் ஃபோட்டோ இருக்கிறதுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். எதுவுமே ஆக்சுவலி இந்த பேராகிராஃப் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷனே இருந்திருக்காது,
ஒரே பேராகிராஃப் தான், எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ வந்துச்சு. இந்த இடத்துல வந்து மத ஏன்டா இப்படி பேசுகிறான் அப்படின்னு வந்து உண்மையாலே வந்து எல்லாருக்குமே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கே நிறைய இது இருக்குது. ஸோ ஈவன் கார்த்திகா கூட ஏன் அந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியாமல் தான் வந்து மதன் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சுரேஷும் வந்து ஏன்டா இப்போ இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். பட் மதன் வந்து அவன் ஏன் இப்படி பேசுகிறான்றது நமக்கு தெரில. பட் அவன் வந்து அவங்க அப்பா வந்து இன்னையும் வந்து ஒரு டைப் காஸ்ட்டாக பார்க்குறான். அதாவது என்ன தான் வந்து கம்யூனிஸ்ட்டு ஃப்ரீடம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் அவர் வந்து இல்லை அவங்க பொண்ணோட வாழ்க்கை அவருக்கு இல்லை கண்ட்ரோல் இருக்க மாதிரி வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து இருக்காரு அப்படின்னு மதன் சொல்கிறான். ஸோ அதனால் அவர் நீங்கள் வீட்லேயே அந்த கேலண்டரை மாட்டாதீங்கன்ற மாதிரி இவன் ஏன் அந்த வீட்டுக்கு போய் சொல்கிறான்னு தெரில. பட் ஆனாலும் நம்ம மதன் வந்து இதெல்லாம் வந்து அங்கே வந்து இதெல்லாம் மனசாட்சியில் இப்போ நினச்சா கூட பரவாயில்ல, தம்பி வந்து வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதை வந்து மதன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பலார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னத்தில் வந்து ஒரு அற விழுது. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்க, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், செருப்பு எடுத்து அடிச்சிருவேன், உங்களுக்கு என்ன தெரியும் என் அப்பாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரொம்ப கோபமாக வந்து மதனை வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டு சொல்கிறாங்க. அவங்க கண்ணில் வந்து இப்போ கண்ணீர் அப்படியே வந்து பெருக்கெடுக்குது. அதாவது ஆப்வியஸாக சடன் டிராஸ்டிக் சேஞ்ச், அதே மாதிரி அவங்க அப்பாவே எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்ற ஒரு எமோஷன். ஸோ ரெண்டு கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு வந்து யாருமே எதுவுமே வந்து பேசவும் இல்லை, எங்கேயும் நகரவும் இல்லை. ஸோ கார்த்திகா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் அப்படியே அசையாதபடி அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப், சடன் டிராஸ்டிக் சேஞ்ச், பயங்கரமான பேராகிராஃப். ஓகே, ஆமாம், இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து மதன் வந்து அங்கே அந்த லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அங்கே சொல்லிட்டு இருப்பான். அந்த கேலண்டர் பாரு, அந்த கேலண்டரை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆக்சுவலாக அந்த கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கிற கேலண்டர் கிடையாது, அது வந்து ஒரு ஒரு கட்சிக்காரங்களோட கேலண்டர் அது. ஓகேங்களா? சோ அந்த கட்சிக்காரங்க முன்னாடி பேசினது போட்டோவா ஜோசப் ஸ்டாலின்? ஆமா, ஜோசப் ஸ்டாலின்றது வந்து போட்டோ. இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருப்பான்னா ஒரு கட்சிக்காரங்களோட கேலண்டர் வந்து பத்தி சொல்லியிருப்பான். அது ஓப்பனா வந்து சொல்லலாமான்னு தெரியல இங்க. பட் ஒரு கட்சிக்காரங்களோட கேலண்டரை வந்து அங்க காமிச்சிட்டு தான் அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், இவங்க எல்லாம் வந்து இப்படிதான் அந்த கட்சி கொடி போட்ட போட்டோ இருக்கு பாத்தியா, இவங்கெல்லாம் எப்படிதான்டா ஜோசப் ஸ்டாலின் போட்டோலாம் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பேசுவாங்க, பட் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஆண்ட பரம்பரை புத்தி தான்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து அந்த கேலண்டரை பார்த்துட்டு தான் வந்து அவனுக்கு கோவம் வந்துடும். கேலண்டரை பார்த்து, அதாவது கேலண்டரை பார்த்துட்டு இருப்பான், கொஞ்சம் யோசிச்சு வச்சிருப்பான், ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான். அவங்க அப்பா வந்து இது மாதிரி வந்து உடனே வந்து நான் அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா வந்து அந்த விஷயம் சொல்லும் போது அவனுக்கு வந்து அதையும் இதையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி இவன் வந்து வேற மாதிரி வந்து புரிஞ்சுப்பான், இவங்க இந்த கட்சிக்காரங்க வந்து இப்படிதான் இந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த அந்த புத்தி வந்து அப்படிதான் இருக்கும், ஆண்ட பரம்பரை புத்தி மாதிரி அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து தப்பா வந்து மிக்ஸ் பண்ணிப்பான். அவனோட அந்த வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன உடனே இது ரெண்டுத்தையும் இவங்க வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து வேற மாதிரி ஒரு கணக்கு மைண்ட்ல வந்து கணக்கு போட்டுதான் வந்து அவன் பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி அந்த டைலாக் எல்லாம் வந்து சொல்லிடுவான். இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அப்புறம் அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, யோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மைண்ட் செட் வச்சுக்கிட்டு ஜோசப் ஸ்டாலின் போட்டோ எல்லாம் வச்சுட்டு இருக்காதியா, மரியாதையா வந்து எடுத்து வை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போதுதான் வந்து கார்த்திகா வந்து பலார்னு அவன் கன்னத்திலேயே வந்து ஒரு அரை கொடுத்துட்றான், நீ உனக்கு என்ன தெரியும் என் அப்பாவை பத்தி அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து அவ வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. அவ வந்து மதனை வந்து போட்டு அடிச்சிடறான். இப்போ இது இந்த அடுத்த பேராகிராஃப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மதன் வந்து ஒரு வழியாக வந்து அவனை கட்டுப்படுத்திக்கிறான், அவன் கொஞ்சம் இது பண்ணி கார்த்திகை கிட்ட வந்து இந்த டைலாக இவ்வளோ டென்ஷன்ல இருக்கு, எல்லாரும் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அவன் என்ன சொல்றான் கார்த்திகை கிட்ட, அட்டாக் பண்ணல நல்லா இரு, வடிவேல் டைலாக் உங்களுக்கு இங்க வின்னர் படம் பார்த்துருக்கீங்க தெரியும், யாரா மேன் பேஜ் படிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்குது, ஒரு கேலண்டரை பார்த்து சட்டு போட்டு முடி வெட்டுறோம். இந்த வடிவேல் காமெடி வரும் இல்லையா, பிரசாந்த் பலார்னு ஒரு அற விட்டோன்னு வடிவேல் அட்டாக் பண்ணல
போ அப்படின்ற மாதிரி கார்த்திகை வந்து பலார்னு ஒரு அட்டை விட்டு அற விட்டுனே அட்டாக் பண்ணல நல்லா இருக்குன்ற மாதிரி மதன் வந்து சொல்லிட்டு கார்த்திகை சொல்லிட்டு அவ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு காரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் கார்கிட்ட போ மதன் வந்து கார்கிட்ட போகும்போது சுரேஷ் வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து வரான். அவன் சுரேஷ் வந்து ஆல்ரெடி கார்கிட்ட இருக்கான், கார்கிட்ட இருந்து தான் வந்து பேசிட்டு இருந்தான் சுரேஷ். இப்போ வந்து மதன் வந்து கார்கிட்ட வரும்போது சுரேஷ் வந்து கார்த்திகாவோட வீட்டை நோக்கி அவன் வந்து போக பார்க்குறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், ஏண்டா அங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து போகிறவனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், உன் பேக் எடுத்து தான்டா போகிறேன், முதல்ல காரில் வச்சுட்டு வந்து சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை சொல்லும் போது மதன் வந்து எதுவும் பேசாமல் அங்கேயே நிற்கிறான். நேராக வந்து கார்கிட்ட போயிட்டு மதன் வந்து நிற்கிறான். அப்போது சுரேஷ் வந்து வீட்டுக்கு போய் மதனோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது கார்த்திகா அப்பா கிட்ட வந்து போய் நிற்கிறான். கார்த்திகாவோட அப்பா கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு அவன் பேசுனதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவர் என்னன்னா, அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எந்த வருத்தம் இல்லைப்பா, நீங்கள் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து சொல்கிறாரு. இப்போ சுரேஷ் வந்து மறுபடியும் வந்து கார்த்திகா கிட்ட வந்து நிற்கிறான். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், ஹீ இஸ் எ ஸ்டூபிட் ஆஸ் வெல், டோன்ட் டேக் திஸ் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா கிட்ட வந்து சொல்கிறான், இங்கிலீஷில் சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன், அவனை வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட வந்து மதனை பற்றி, சாரி, கார்த்திகா கிட்ட வந்து மதனை பற்றி சுரேஷ் வந்து சொல்கிறான். அவ சொல்லி சொல்லிட்டு அப்பா அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் வந்து கார்த்திகாவோட அம்மா கிட்ட வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும்ப்பா, எங்களுக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா வந்து சுரேஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணு பேரும் வந்து மூணு பேர்கிட்டையும் சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்கிட்ட வரான். சுரேஷ் வந்து அந்த கார்கிட்ட போகும்போது கார்த்திகா வந்து அவங்க அப்பா வந்து கார்த்திகாவோட அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்கிட்ட என் தம்பி வந்து எத்தனை முறை வந்து என் தம்பி கொடுத்த அந்த காலண்டரை வந்து மாட்டாதுன்னு சொன்னேன், இப்போ பாத்தியா, முதல்ல அந்த காலண்டரை வந்து கழிச்சு வேற ஒரு காலண்டர் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து கார்த்திகா அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஏன் வந்து அந்த போட்டோவை, அதாவது அவரோட தம்பி கார்த்திகா அப்பாவோட தம்பி கொடுத்த கேலண்டர் தான் வந்து அந்த கேலண்டர், அந்த அந்த கட்சிக்காரங்களோட கேலண்டரு. ஸோ அந்த கேலண்டரை வந்து அவங்க அம்மா தான் வந்து கார்த்திகாவோட அம்மா வந்து அந்த கேலண்டரை மாட்டி வச்சிருந்துருப்பாங்க அங்கே வீட்டில். ஸோ அதைத்தான் வந்து கார்த்திகா அப்பா வந்து நான் அப்பயே சொன்னல அவங்ககிட்ட அந்த தம்பி தம்பி கொடுத்த அந்த கேலண்டரை மாட்டாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கார்த்திகா அப்பா சொல்லிட்டு அதை வேற மாட்டு, அது கைட்டுட்டு வேற மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் வந்து நீ ஏண்ட கார்த்தி வருத்தப்படுற, அப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து கார்த்திகா கொஞ்சம் அழுது எமோஷனா இருக்கா இல்லையா, ஸோ அவகிட்ட வந்து அவளையும் வந்து கார்த்திகா அப்பா வந்து சமாதானப்படுற, நீ ஏண்ட கார்த்தி கவலைப்படுற, அப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸ்டில் இன்டென்ஸாக தான் போயிட்டுருக்கு, அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ நான் பேராகிராஃப் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ் கையில் இருந்து சாவியை கேட்குறான். சுரேஷும் வந்து சாவியை எடுத்து மதன் கையில் கொடுக்குறான். ஸோ மதன் காரை திருப்பிட்டு ரெடியாக இருக்கான். சுரேஷ், தீப்தி ரெண்டு பேரும் வந்து காரை கார்த்திகாவோட வீட்டை பார்த்துட்டு அப்படியே கை அசிச்சுட்டு கார்த்திகாவுக்குள்ளேயும் டாட்டா சொல்லிட்டு அப்படியே வந்து வண்டியில் பின் சீட்டில் வந்து உட்காறாங்க. ஸோ மதன் தான் வண்டி ஓட்டுறாரு, சுரேஷ் வந்து தீப்தியும் பின்னாடி சீட்டில் உட்காராங்க. ஸோ கார் வந்து கார்த்திகா வீட்டுக்கு முன்னாடி இருந்து தோட்டத்தை கடந்து அப்படியே ரோட்டுக்கு போகுது. ஸோ காரில் வந்து தீப்தியும் சுரேஷும் வந்து கார்த்திகா வீட்டுக்கு தாண்டி போனோன்னே சுதாவோட கிராமத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க கிராமம் தெரியுது. ஸோ அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது சுரேஷ் சொல்கிறான், உனக்கு சுதாவோட ஊரை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான், டேய் செம்ம கடுப்பில் இருங்க, பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கடுப்பாக சொல்கிறான். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்னடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். அவர் சொன்னது மட்டும் சரியா, கட்டி கொடுக்க மாட்டேன்டார்ல அப்படின்ற மாதிரி மதன் ஆதங்கத்தோடு கேட்குறான். ஜாதி பார்த்து தானே அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர் உடனே கட்டி கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லைன்னு தானடா சொன்னார், கல்யாணமே செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லலையே
நீ பண்ண ஹீரோ வயசை பார்த்த உடனே இவ்வளவு நாளாக பாசமாக வளர்த்த பொண்ணு வந்து கூட்டிக்கிட்டு போப்பான்னு சொல்லுவாங்களா, இதுனா சினிமாவா, ப்ராக்டிக்கலாக யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். நான் ஒன்றும் அப்போவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியே, முறப்படி அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு மதன் வந்து அதுக்கு வந்து ரீசனபுளாக ஒரு மெசேஜை சொல்கிறான். என்ன இருந்தாலும் அவரை மரியாதையெல்லாம் பேசியிருக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஐட்டத்தை வந்து பாயிண்ட் பண்ணுறான். கரெக்டு தானே, அட்லீஸ்ட் ஏஜுக்காவது ஒரு மரியாதை கொடுத்துக்கணும்ல, அதை தான் வந்து சுரேஷ் கேட்குறான். ஜாதி பார்க்குறவங்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் திமிராக சொல்கிறான். ஒரு கேலண்டரை வச்சு முடிவு பண்ணாதடா, பொண்ணை பெற்றவங்களுக்கு கவலை அவங்களுக்கு தானே தெரியும், எனக்கு என்னமோ கார்த்திகாவோட அப்பா வந்து நீ நினைக்கிற மாதிரி ஜாதி பார்க்குறவளா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறான். மதன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து காரை வந்து ஓட்டுறான். மதன் காரை ஓட்டும்போதெல்லாம் எப்பப்பெல்லாம் ரியர் வியூ மிரர் பார்க்குற கிடைக்குதோ, ஸோ ஆப்வியஸாக ரெகுலராக பார்த்துட்டு தானே டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க. ஸோ அது மாதிரி காரை ரியர் வியூ மிரர் பார்க்கும்போது தான் வந்து அந்த பக்கத்து சீட்டை ரியர் வியூ மிரரில் இத்தனை நாளாக தம்பி வந்து வண்டி ஓட்டுறதுக்காக பார்க்கல. ஸோ உங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் ரியர் வியூ மிரரில் வந்து இவர் வண்டி ஓட்டாத பக்கத்தில் தான் உட்காந்துரு, சுரேஷ் தானே ஊருக்கு வரும்போது ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ வந்து ரியர்வியூ மிரர் வந்து கார்த்திகாவை பார்க்குறது தான் பயன்படுத்திகிட்டு இருந்தார். இப்போ ஒரு கார் ஓட்டும்போது ரியர்வியூ மிரர் பார்க்கும்போது அந்த சீட்டு பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கார்த்திகா வந்து அவங்க கூடயே இருக்கிற மாதிரி தான் வந்து மதனுக்கு வந்து தோணுச்சு. எப்படி தான் மறக்க போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து சொல்கிறான், நீ தானே ஆரம்பித்த, படு நல்லா அனுபவி அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து அவனோட ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கிறான். ஸோ மதன் வந்து ரொம்ப நேரமாக வந்து மௌனமாகவே காரை ஓட்டுறான். டேய், இந்த கேள்வியை கேட்குறேன்னு எனக்கு தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, எனக்காச்சும் தீப்தியை விட்டு பிரிஞ்சிருவேன்னு நினச்சி பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்டிருக்கான். சுரேஷ் வந்து மௌனமாக இருந்துட்டு தீப்தி இந்த நேரத்தில் தீப்தி வந்து சுரேஷ் நடா சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் சில வினாடிகள் போயிருக்கு. ஸோ போனதுக்கப்புறம் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், எப்போ அதை பற்றி யோசித்தாலும் எனக்குள்ள அவள் எப்படி என்னை விட்டுட்டு இருக்க போகிறான்னு தான் தோணுமே தவிர, நான் எப்படி அவளை விட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தோணினதில்லை. என் அம்மாவை விட என் மேலே சின்ன வயசுலேருந்து பாசமாக இருக்காடா, என்னால் இந்த ஜென்மத்தில் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவளாக பிரிஞ்சு போனால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து சென்டிமெண்டலாகவும் அதே நேரத்தில் அவனோட ட்ரூ லவ்வும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அது இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு டீப்பான ஒரு இதில். ஸோ அது சொல்லும் போதே அப்படியே மனசு உருகி வந்து சுரேஷ் வந்து சொல்கிறான். ஸோ தீப்தி வந்து சுரேஷ் அப்படி சொன்னோடனே வந்து அவ கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே தாரத்தாரையாக ஊற்றுது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே சுரேஷ் வந்து கை விரலில் வந்து பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ரியர் வியூ மிரரில் வந்து மதன் வந்து சுரேஷை பார்த்து ரெண்டு பேரும் ஒரு பார்த்துட்டு இருக்காங்களே. ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, தேவையில்லாமல் தள்ளிப்படாதீங்க, எனக்கு தான் கொடுப்பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதன் வந்து விரக்தியில் வந்து திருப்பி சொல்கிறான். ஏன்டா இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிட்ட, பாசிட்டிவாக இருடா, இவனை வச்சுக்கிட்டு ரூமில் என்ன பாடுபாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து டென்ஷனில் சொல்கிறான். அண்ணா நடந்தது நல்லதுக்குன்னே நினச்சிக்கோங்க, அக்கா கிட்ட நிதானமாக ஒரு முறை பேசி பாருங்க, உங்ககிட்ட அக்கா ஃபோன் நம்பர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கேட்குறா. மதன் இது கேட்டதும் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஏன்டா அமைதியாக இருக்க, பேசுவியா மாட்டியா, தப்பு ஓ மேலே தான்டா, நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். அப்போவும் மதன் வந்து சைலண்ட்டாக இருக்கான். டேய் ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பாட்டு கேட்குறான். டேய் என்கிட்ட அவங்க நம்பர் இல்லைடா, எங்கையில் அவங்க நம்பர் இல்லைடா அப்படின்னு வந்து பதில் சொல்கிறான். நான் பதில் சொன்னேன்னா விளங்கின மாதிரி தான் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறான். சரி என்கிட்ட இருக்குண்ணா, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறா. வேணாம்மா, நீ தான் நம்பர் அனுப்புனேன்னு தெரிஞ்சால் அவங்க ஒன்றா தப்பாக நினைப்பாங்க, என்னால் உங்களுக்கு வீணாக வந்து ஏன் பிரச்சனை வேணும், அதுவும் இல்லாமல் நான் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் சரின்னு தோணுது, ஃபோன் நம்பர் இருந்தால் பேச தோணும் மா அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். ஸோ இது ரெண்டுத்தையும் கேட்டுகிட்டு இருந்து சுரேஷும் தீப்தி மதன் வந்து இது கேட்டதுனால தீப்தி வந்து சுரேஷும் வந்து மதனை வந்து வற்புறுத்தலை.
ஸோ சரி, அவன் போக்கு கொஞ்ச நேரம் சைலண்ட்ல விடுவோம், இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எது பேசினாலும் சண்டை தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சமாதானப்படுத்திட்டு சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. ஸோ மதனும் வந்து அமைதியாக வந்து கார் ஓட்டுறான். ஒரு வழியாக கார் வந்து மதன், சுரேஷ் அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு வந்து வருது. சரிடா தீப்தி, அவள் ரூமில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வண்டியை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ கண்டதை யோசிக்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, மதியானம் ஆஃபீஸ்க்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து ரூமில் இறக்கிட்டு சொல்கிறான். ஸோ அதாவது கார் எடுத்துகிட்டு போய் அவங்க தீப்தி இறக்கிட்டு ஒரிஜினலாக வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் ஒன்றா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. ஸோ அதே தான், ஸ்டில் அதே டேயில் தான் இருக்கும் நம்ம எல்லாம். அன்றைக்கி காலைல 4 மணிக்கே கிளம்பி மதியானம் ஆஃபீஸ்க்கு வரது தானே பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் வந்து இப்பயும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, அப்போ வந்து ஓகே மதன் வந்து அவனோட ரூமை திறந்து ரெண்டு நாட்டில் என்னென்னலாம் அப்படியே கதவை திறக்கும் போதே அப்படியே 2 நாள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே வரான். அவன் கார்த்திகா கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், அதுக்கப்புறம் அவங்க கூட க்ரியேட் பண்ண மெமரிஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கண் முன்னாடி வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. ஸோ ஒரு சினிமேட்டிக் இது மாதிரி அவர் 2 நாளில் அந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் எல்லாமே வந்து அவர் கண் முன்னாடி வருது. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு பேராகிராஃப். இப்பதான் ஒரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அந்த சுரேஷ்க்கும் தீப்திக்கும் எவ்வளவு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவங்கள அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஆக்சுவல் லவ் வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பேராகிராஃப் வந்து இந்த பேராகிராஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க அந்த மதன் வந்து அந்த கேள்வி கேட்கும் போது சுரேஷ் சொல்ற அந்த பதில் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, உண்மையிலேயே ஒரு லவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இதுல வந்து ஆர்த்தர் வந்து எழுதியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீனு. ஸோ அதான் நீங்க சொல்லுவீங்கல்ல, ஆக்சுவலா இந்த இந்த புக்கோட ஆக்சுவல் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷும் மதனும், சாரி சுரேஷ் சாரி தீப் மதனும் கார்த்திகாவும் கிடையாது, சுரேஷும் தீப்தியும் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்கல்ல, அது வந்து அது இந்த பேரகிராஃப் பார்க்கும் போது அப்படிதான் தோணும் எல்லாருக்கும். சுரேஷும் தீப்தியும் தான் ஆக்சுவல் மோஸ்ட் பிராக்டிக்கல். ஓகே, ஸோ அடுத்த பேராகிராஃப் போவோம். ஸோ பல நாட்கள் வந்து ஓடிடுச்சு, அவன் சென்னை வந்துட்டான், மதன் வந்து சென்னை வந்துட்டான். ஸோ பல நாள் வந்து ஓடிடுச்சு. கார்த்திகா வந்து மறுபடியும் வந்து சென்னை வந்து வரல, அவங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து சென்னை வரல. அவ வந்து வீட்டில இருந்தே வந்து வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ சுரேஷ் வந்து மதன் கிட்ட வந்து எப்போவச்சும் எப்போ ஒரு முறை வந்து அவன் கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கான், கார்த்திகா வந்து வரலடா சென்னை மறுபடியும், அவங்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ அதுவும் மதனால எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவனும் வந்து அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து அவன் நார்மல் ரெகுலராக ஆஃபீஸ் போகிற மாதிரி போயிட்டுருக்கான். ஒரு நாள் வந்து மார்னிங்கே வந்து அவன் ஆஃபீஸோட ஜிம்முக்கு போயிட்டு அவனோட ஒர்க் ஸ்டேஷனில் வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு கால் வந்து வருது, ஹலோ மதன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கால் அடுத்த லைனில் வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து இந்த இந்த குரலை கேட்ட உடனே மதன் வந்து யாரோ இது நமக்கு நாம் தெரிஞ்ச குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் என்ன சொல்கிறான், கயல் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான், கயலோட குரல் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கயல் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கயல் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கயல் என்ன சொல்கிறான், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான். எப்படி இருக்கீங்க, மிலிட்ரி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எங்க சாரி எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்காரு, சார் எப்படி இருக்கீங்க, மிலிட்ரி எப்படி இருக்காரு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கொஸ்டின் வந்து கேட்குறேன். அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, மிலிட்ரின்றது வந்து அங்கே குரு கயலோட ஹஸ்பண்ட் தான் அந்த குரு, அவர் வந்து மிலிட்ரியில் வந்து லெஃப்டினண்ட்டாக வந்து இருக்காரு இல்லையா. ஸோ அதை பற்றி அவன் மதன் வந்து கேட்குறான். ஸோ கயல் என்ன சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், ஜம்முவில் தான் வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கயல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறா, அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறா.
என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறா. கயல் கிட்ட கேட்கும்போது தீப்தி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்கிறா. அப்புறம் வந்து கஞ்சி வாங்கி இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து, இப்போ தானே மேரேஜ் ஆச்சு இல்லையா, ஸோ குருவுக்கும் கயலுக்கும் மேரேஜ் ஆச்சு இல்லையா, ஸோ அது வந்து கஞ்சிவாயிருக்கான்றது வந்து மதனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிய வந்திருக்கு, சுரேஷ் வந்து சொல்லியிருக்கான். ஸோ அப்போ வந்து இப்போ கால் பண்ண உடனே கேட்குறேன், மதன் வந்து கேட்குறேன், கஞ்சிவாயிருக்கீங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கையில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் வந்து கேப் விடுறாங்க, ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல. அப்போ வந்து ஸோ ஏன் வந்து மௌனமாக இருக்காங்கன்றது வந்து மதனுக்கு தெரிஞ்சு மதன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். நடந்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஆரம்பிக்கிறான். ஆமாம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லிட்டு கம்முன்னு மறுபடியும் அவ்வளோ வந்து எதுவும் பேசல அதுக்கு மேலே. ஆமாம் எனக்கு தெரிய வந்துச்சு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவ வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு மதன் என்ன சொல்கிறான், சரி எல்லாரும் திட்டாங்க நீங்களும் வந்து உங்கள் பங்குக்கு திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஏன்னா சுரேஷும் தீப்தியும் வந்து காரில் வரும்போதே வந்து சொல்லுவாங்கல்ல, நீ தாண்டா தப்பு பண்ணிட்டேன், அவங்க அப்பா வந்து அது மாதிரி பேசியிருக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மதனை தானே வந்து அவங்க எல்லாரும் பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து இவனும் சொல்கிறான், எல்லாரும் திட்டாங்க என்ன நீங்களும் வந்து திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கயல்கிட்ட சொல்கிறான். அப்போ வந்து கயல் என்ன சொல்கிறான், திட்டுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்கிறான். அதுக்கு மதன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து கயல் என்ன சொல்கிறான், இதுக்கு வந்து கார்த்திகாவை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கு ஓகேனா மேற்கொண்டு இதை பற்றி பேசலாம், இல்லை இந்த தேங்க்ஸோடு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்கிறான். அதுக்கு மதன் வந்து மறுபடியும் வந்து ஏதோ ஒரு ரீசனில் வந்து ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு சரி தேங்க்ஸோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து கொஞ்சம் கடுப்பாகவே வந்து சொல்கிறான். இல்லை அவள் கையில் என்ன சொல்கிறான், நம்ம தேங்க்ஸோட நிறுத்திப்போம், கையில் கார்த்திகாவை பற்றி பேச வேண்டியிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா மேற்கொண்டு பேசலாம், இல்லைனா தேங்க்ஸோட நிறுத்திக்கணும்னு சொல்லும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ரீசனில் கடுப்பாகி, என்னடா இவங்க எல்லாருமே வந்து நம்மளை தான் வந்து தப்பாக சொல்கிறாங்களே, நம்ம தான் வந்து ஏதோ இது மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கடுப்பில் வந்து சரி தேங்க்ஸோட நிறுத்திப்போம், எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி கேட்டு அதுக்கப்புறம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படுறதுக்கு பேசாமல் தேங்க்ஸோட நிறுத்திப்போம், நான் தான் வந்து விலகி போகிறேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன்ல, நான் மேற்கொண்டு எதுக்கு வந்து அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன சொல்கிறான், சரி தேங்க்ஸோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மதனும் வந்து கையில்கிட்ட வந்து அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அதை கேட்ட உடனே கயலுக்கு வந்து ஏதோ வந்து சொல்லணும்னு தோணியிருக்கு. இப்போ பேச ஆரம்பிக்கிறப்போ அப்போ என்ன சொல்கிறேன்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை யாரெல்லாம் வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கேட்குறான். ஸோ அதுக்கு அவன் மதன் என்ன சொல்கிறான், வேற யார், தீப்தியும் சுரேஷும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். எதுக்கு திட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கயல் கேட்குறான். நான் வந்து கார்த்திகா அப்பாவை வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டேன்னு திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து கயல் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அப்பாவை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா, அவங்க ஏன் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டில் இருக்காங்கன்னு கார்த்திகா அவங்கக்கிட்ட சொன்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து கேட்குறான். ஏன் வந்து கார்த்திகா வந்து அந்த நடு காட்டில் அந்த இடத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன் வந்து ஊருக்குள்ளே இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு கார்த்திகா வந்து எப்பாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கேட்குறான். ஸோ அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், இது என்னது இது புதுசாக இருக்கே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து கயல் என்ன சொல்கிறா, கார்த்திகாவோட தாத்தா வந்து ஆசனூர்லேயே வந்து ஒரு பெரிய புள்ளி, கார்த்திகா அப்பாவோட சேர்ந்து அஞ்சு பேர், அதாவது அவங்க அக்கா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சேர்த்து அவங்க தாத்தாவுக்கு அஞ்சு பேர், கார்த்திகாவோட அப்பாவுக்கு மூத்தவங்க வந்து ரெண்டு பேர், கார்த்திகா அப்பாவுக்கு வந்து சின்னவரை வந்து ஒருத்தர், அதாவது அண்ணனுங்க ரெண்டு பேர், கார்த்திகா அப்பாவுக்கு வந்து அண்ணனுங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காரு, இருங்க, கார்த்திகா அப்பாவுக்கு மூத்தவங்க ரெண்டு பேர், கார்த்திகா அப்பாவுக்கு சின்னவர் ஒருத்தர், அவர் அப்பாவோட வீட்டில் அவர் அப்பாவை தான் வந்து காலை வரைக்கும் போய் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க, ஆக்சுவலாக கார்த்திகா அப்பாவுக்கு வந்து ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா தெரியல.
ஆமாம், பசங்க நாலு பொண்ணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த பசங்க வந்து நாலு பேர், பொண்ணு வந்து ஒருத்தர், கார்த்திகா அப்பாவோட அண்ணனுங்க ரெண்டு பேர், கார்த்திகா அப்பா அப்புறம் கார்த்திகா அப்பாவுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா. இது மாதிரி பசங்க வந்து நாலு பேர் ஒரு பொண்ணு ஓகேங்களா. ஸோ அது அந்த அது வந்து சின்ன பொண்ணு. ஸோ அந்த கார்த்திகாவோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவ அப்பாவோட வீட்டில் வந்து அவ அப்பா தான் வந்து கார்த்திக் காலேஜ் வரைக்கும் போய் படித்தவர். அதாவது கார்த்திகா அப்பாவோட வீட்டில் வந்து கார்த்திகா அப்பா மட்டும்தான் வந்து காலேஜ் வரைக்கும் போய் படித்தவர். அவ அப்பாவோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆனவோட மறுநாளே வந்து கார்த்திகா அப்பாவோட தாத்தா வந்து டிக்கெட் வாங்கிட்டாரு. அதாவது அவர் டெத் ஆகிட்டாரு, அவங்க கார்த்திகா அப்பாவோட தங்கச்சிக்கு வந்து நிச்சயம் ஆகுது. உடனே மறுநாள் வந்து கார்த்திகா அப்பா கார்த்திகா அப்பாவோட அப்பா அதாவது கார்த்திகா அப்பாவோட கார்த்திகாவோட தாத்தா வந்து டிக்கெட் வாங்கிட்டாரு. ஒரு வழியாக வந்து கார்த்திகா அப்பாவோட தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட கார்த்திகாவோட கார்த்திகா அப்பாவுக்கும் வந்து வாத்தியார் வேலை வந்து கிடைச்சிருது. அந்த சொந்த ஊர்லேயே வந்து வாத்தியார் வேலை கிடைச்சி சொந்த ஊர்லேயே வந்து போஸ்டிங்கும் வந்துடுது. அவர் கார்த்திகாவோட அப்பா வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருந்தாலும் வந்து பயங்கரமான ஒரு கம்யூனிஸ்ட், அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து ஏற்றுக்கிட்ட ஒருத்தர். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனைக்கும் இவர் தான் வந்து போய் முதல்ல நிற்பார். அதாவது அந்த ஊரில் அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இவர் கார்த்திகா அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்றா. கார்த்திகா அப்பா வந்து தன்னார்வலரா வாரம் வாரம் வந்து பக்கத்துல பழங்குடி கிராமங்களுக்கு போய் முதியோர் கல்வி திட்டத்துல வந்து பாடம் நடத்துவார். ஏன்னா அவர் வந்து ஒரு டீச்சரு. அப்ப வந்து ஆக்சுவலா அந்த முதியோர் கல்வி திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. அதாவது வயசானவங்களுக்கு வந்து எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர் கல்வி திட்டம் வந்து அப்ப நடைமுறையில இருந்தது. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த காலத்துல இருந்தது. ஸோ அதுதான் வந்து கையில் வந்து சொல்ற கார்த்திகா அப்பா வந்து வாத்தியார இருக்கிற கிராமத்துல வந்து வாரம் வாரம் போயிட்டு வந்து அங்க இருக்கிற அந்த கிராமங்கள்ல இருக்கிற முதியோர்களுக்கு வந்து அந்த பாடம் நடத்துவாரு. அப்போ அந்த கிராமத்துல வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஒருத்தர் இருந்தாங்க. ஒவ்வொரு கிராமத்துல அந்த சின்ன சின்ன கிராமத்துல ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து ஒருத்தர் வந்து இருந்தாங்க. நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கார்த்திகோட வீட்டுக்கு கொஞ்சம் கீழே போனா ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துல கார்த்திகா அப்பாவுக்கும் முதியோர் கல்வி திட்டத்துல துணையா இருந்தவங்க தான் வந்து கார்த்திகாவோட அம்மா. அதாவது நம்ம சுதாவோட கிராமம் இருக்கு இல்லையா, அதாவது இப்ப கார்த்திகா வீட்டுக்கு கீழே போனாக்கா ஒரு கிராமம் வருதுன்னு சொல்றா இல்லையா, அதுதான் வந்து சுதாவோட கிராமம். அந்த கிராமத்துல வந்து கார்த்திகா அப்பா வந்து பாடம் நடந்ததுக்கு போகும்போது அங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இருந்தவங்க தான் வந்து கார்த்திகாவோட அம்மா ஓகேவா. அப்ப வந்து கார்த்திகாவோட அம்மா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அதாவது இந்த எக்ஸாம் இந்த காலேஜோ ஏதோ ஒரு இதுல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிராமம் தான் வந்து கார்த்திகா அம்மாவோட சொந்த ஊர். கார்த்திகா அம்மா வந்து ஒரு பழங்குடி இனத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்றான். ஸோ கார்த்திகா அம்மா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு அந்த இதுவும் கிடையாது. அவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு அந்த சுதாவோட கிராமத்திலிருந்து வந்தவங்க, அவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அந்த விஷயத்த சொன்ன உடனே மதனுக்கு வந்து வாரி போடுது. அப்போ அப்போ மதனுக்கு வந்து வாரி போடுது. அவன் உடனே என்ன கேட்குறான்னா, அப்போ கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனால நம்பவே முடியல. அந்த ஒரு விஷயத்த வந்து கார்த்திகா பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு வியப்போட வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கயல் என்ன சொல்றேன்னா, கார்த்திகா அது வந்து சாதாரண லவ் இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரையுமே வந்து அவங்க உயிரை எடுக்க இருந்த ஒரு லவ் அது அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அவங்களோட அந்த ஸ்டோரியை வந்து சொல்றான். ஸோ அதை கேட்டதான் வந்து மதனுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரியே வந்து ஆகுது, ஒரு மாதிரி ஒரு மிரட்சி ஆகுது. மேற்கொண்டு வந்து கயல் வந்து பேச ஆரம்பிக்கிறா, கார்த்திகா தாத்தாவோட பல தோட்டங்கள்ல ஒரு சின்ன தோட்டம் தான் வந்து இப்போ வந்து கார்த்திகா பேரண்ட்ஸ் இருக்கிற அந்த வீடும் தோட்டமும். கார்த்திகா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நட்பு ஏற்பட்ட அந்த 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 பாடம் நடத்த போகும்போது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால கார்த்திகா அப்பா வந்து அடிக்கடி வந்து அந்த தோட்டத்துக்கு வந்து தோட்டத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் வந்து போவாரு. கார்த்திகா அம்மா வந்து அந்த காலேஜ் படிச்சுட்டு இருந்து அவங்க வந்து டீச்சர் ஆகிறதுக்கு வந்து கார்த்திகா அப்பா தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்காரு அந்த டைம்ல. கார்த்திகாவோட அம்மாவும் வந்து அதே ஊர்ல வந்து டீச்சர் ஆயிட்டாங்க. அவங்களும் வந்து படிச்சு அவங்க வந்து அந்த டீச்சர் போஸ்ட்க்கு வந்து அதே ஸ்கூல்ல வந்து ரெண்டு பேரும் வந்து வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருந்து நடுவுல இருந்த அந்த நட்பு வந்து லாஸ்ட் போக போக என்ன ஆகுதுன்னா லவ்வா வந்து மாறிடுது. அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
கார்த்திகா அப்பா வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க வீட்டில் சொல்லும் போது பூகம்பமே வந்து வெடிக்குது. அதாவது கார்த்திகா அப்பாவோட ஃபேமிலியில் வந்து சொல்லும் போது அங்கே பூகம்பமே வெடிக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வந்து சண்டை வந்து வந்துடுது. கார்த்திகா அம்மாவை வந்து கட்டுனா சொத்துல வந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம்னு கார்த்திகா அப்பாவோட அண்ணனுங்க வந்து சொல்றாங்க. ஸோ கார்த்திகா அப்பாவுக்கு அண்ணனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களா, அவனுக்கு வந்து நீ மட்டும் அந்த பொண்ணை கட்டுறீங்கன்னா சொத்துல 5 பைசா கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சொல்றானுங்க. ஆனாலும் வந்து கார்த்திகா அப்பா என்ன பண்றாரு, கார்த்திகா அம்மாவை வந்து கார்த்திகா அம்மாவோட ஊர்ல இருக்கிற அந்த கோயில், அதாவது இப்போ கார்த்திகா கோயிலுக்கு போயிட்டு வந்து தானே அவருக்கு அந்த திருநீர் போடுதோ, அந்த கோயில வச்சு கார்த்திகா அப்பா வந்து அவங்க அம்மாவை வந்து தாலி கட்டிடுறாரு. ஸோ இந்த இந்த விஷயம், அதாவது இவர் தாலி கட்டிட்ட விஷயம் வந்து எப்படியோ வந்து ஊருக்குள்ள தெரிய உடனே கார்த்திகா அப்பாவோட அண்ணனுங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரையும் வந்து காட்டிலேயே வந்து சாவடிச்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வந்து ஏற்பாடு செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அவனுங்களை வந்து காட்டிலேயே வந்து வெட்டுறதுக்கும் வந்து வந்துடுறாங்க, இவங்க ரெண்டு பேரையும் வெட்டி போறதுக்கு வந்து வர்றானுங்க. ஸோ அப்போ வந்து நல்ல வேலையா வந்து கார்த்திகா அப்பாவோட கம்யூனிஸ்ட் தோழர்களும், அதாவது இவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருக்கார் இல்லையா, அங்க இருக்கிற அந்த தோழர்களும் கார்த்திகா அம்மாவோட ஊர்ல இருக்கிற அந்த ஆளுங்க இருக்காங்க, அந்த ஊர் ஆளுங்க இருக்காங்களா, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனுங்களை வந்து வெட்ட வந்தவங்களை அடிச்சு விரட்டிடுறாங்க. ஸோ அப்போ வந்து கார்த்திகா அப்பாவோட தம்பி வந்து கொஞ்சம் சின்ன பையன், அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த கார்த்திகா அப்பா அளவுக்கு வந்து ஏஜ்டு கிடையாது, அவர் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கிறவரு. அவர்தான் வந்து என்ன பண்றாருன்னா, கார்த்திகா அப்பாவோட தம்பி தான் வந்து அவனுக்கு அண்ணனுங்க கிட்ட அந்த ரெண்டு அண்ணனுக்கு கை காலில் வந்து கார்த்திகா அப்பாவையும் அம்மாவையும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. இவனுக்கு அவன் வந்து நம்ம அண்ணன், அது வந்து நம்ம அண்ணி, அவங்க எப்படி என்னதான் இருந்தாலும் அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அண்ணனுக்கு காலில் போயிட்டு கார்த்திகா அப்பாவோட தம்பி தான் வந்து போய் அவனுக்கு கையில வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. அப்போ வந்து கார்த்திகா அப்பாவோட அண்ணனுங்க வந்து கார்த்திகா அப்பா வந்து சொத்துல பங்கு எதுவும் கேட்கலன்னா கார்த்திகா அம்மாவை வந்து உயிரோட விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தம்பி வந்து இது மாதிரி கேட்கும் போது, சரி அவன் வந்து சொத்துல பங்கு கேட்கலன்னா நாங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க வந்து ஒத்துக்கிறானுங்க. அதோட வந்து கார்த்திகா அப்பாவோட தம்பிக்கும் வந்து சொத்துல வந்து உனக்கும் வந்து பங்கு கிடையாதுரா, நீ வந்து அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரல, அவனுக்கு உனக்கும் வந்து பங்கு கிடையாது அந்த சொத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க, அதாவது கார்த்திகா அப்பாவோட அண்ணனுங்க பிளான் என்னன்னா எப்படியாச்சும் வந்து சொத்தை நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறானுங்க. அவனுங்களுக்கு வந்து கார்த்திகா அம்மா வந்து வேற ஒரு ஜாதியில இருந்து வந்தான்றது பிரச்சனை கிடையாது, எப்படியாச்சும் வந்து கார்த்திகா அப்பாவையும் அப்பாவோட தம்பியையும் கைட்டு விட்டுருணும் அப்படின்றதுதான் வந்து அவனுங்களோட குறிக்கோளா இருந்திருக்கு அப்பா. ஸோ அப்போ வந்து இப்போ அவனுக்கு வந்து இவன் தம்பிக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கார்த்திகா அப்பாவோட தங்கச்சி, அதாவது கடைசியாக அந்த கல்யாணம் ஆச்சு அந்த தங்கச்சியை தான் வந்து கெஞ்சி கேட்டு வந்து கார்த்திகா அப்பாவுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த தோட்டத்தையும் அந்த தோட்டத்தில் இருக்கிற வீட்டையும் கார்த்திகாவோட தம்பி இருக்கார் இல்லையா, போய் காலில் வந்து கேட்டார் இல்லையா, அவருக்கு வந்து கோபிச்செட்டிபாளையத்தில் இருக்கிற ஒரு ரைஸ் மில்லையும் வந்து கொடுக்க வந்து சமாதானப்படுத்தி எல்லாரையும் வந்து சரி இது ஏன் நம்மக்குள்ளே அடிச்சுக்காதீங்க, இது வந்து இது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அவங்க தங்கச்சி தான் வந்து சமாதானம் பண்ணி சுத்தெல்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க. வந்து இந்த விஷயம் வந்து கார்த்திகா அப்பாவுக்கும் வந்து வருது. அப்போ அவர் கார்த்திகா அப்பா வந்து அவர் பொண்டாட்டி மேலே வந்து கார்த்திகா அண்ணனுங்க வந்து இன்னொரு கார்த்திகா அப்பாவோட அண்ணனுங்க வந்து இன்னொரு முறை வந்து கை வச்சிருந்தா அவங்களை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வந்து ரெடியாக இருந்திருக்காரு அவர். இன்னொரு வாட்டி அவனுங்க வந்து என் பொண்டாட்டி மேலே ஏதாவது பண்ணியிருந்தானுங்கன்னா அண்ணனுங்க கூட அண்ணன்னு சொல்லிட்டு கூட பார்க்காம நான் அவனுங்களை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, எனக்கோசம் போறான்னா தம்பியை வந்து அவர் பார்க்கும்போது தான் வந்து சரி நமக்கோசரம் நம்ம தம்பி வந்து இவ்வளோ போயிட்டு அவங்க கிட்டெல்லாம் போயிட்டு காலை வந்திருக்கானே, நம்ம தங்கச்சி வந்து இது மாதிரியெல்லாம் வந்து போய் பேசியிருக்காளே, சரி நாம எதுக்கு வந்து பிரச்சனையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சமாதானமாக வந்து போக வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லி வந்து அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்லி முடிக்கிறார் அந்த இந்த சென்டென்ஸில். ஸோ இப்போ வந்து கார்த்திகா அப்பாவோட கதை வந்து கேட்டதுமே மதனுக்கு வந்து அவன் வந்து தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு வந்து மேலோங்குது.
அடடா நம்ம தப்பு செய்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்தியாப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம இது மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த குற்ற உணர்வு வந்து மேலாங்குது. உடனே வந்து அவன் கண் அவன் வந்து அவன் அப்பாவை வந்து யோசிக்கும் போது அவன் கண்ணெல்லாம் வந்து கலகுது, இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேசிட்டோமே அவரு அப்படின்னு சொல்லிட்டு அன்று அவன் வந்து கார்த்திகாவின் அப்பாவிடம் ஏன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவன் மதன் வந்து கார்த்திகாவோட அப்பா கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பான், ஏன் சார் நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க, நீங்க வீட்டுல வந்து வீடு கட்டியிருக்கலாமே, ஊர்ல வந்து வீடு கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவன் கேட்கும் போது கார்த்திகாவோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏதோ வந்து சொல்ல வந்திருப்பாரு, ஆனா சொல்லாம வந்து அவர் அப்படியே நிறுத்திட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இது என் அப்பாவோட இடம் தம்பி, இது என் அப்பாவோட வீடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சும்மா வந்து இது என் அப்பாவோட வீடு அப்படின்ற மாதிரிதான் வந்து மழுப்பியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். சோ அதை வந்து அவன் மதன் வந்து ரிமெம்பர் பண்றான், அப்போ நான் அப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லல, இப்பதான் தெரியுது ஏன் வந்து அவர் வந்து காட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அவர் வீடு அவர் வீடு ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் வாழ்றாரு அப்படின்னு வாழறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ அவங்க அப்பாவையும் வந்து அவன் மதிக்க, அதாவது அவன் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து அவனுக்கு ரொம்ப ஆகுது, அவனுக்கு அந்த விஷயம் வந்து மேலோங்குது அவனுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஒரு பேராகிராஃப், ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது கார்த்திக் அப்பா யாரு, அவங்க ஃபேமிலி யாரு என்ன அப்படின்ற ஒரு வந்து இதுல இந்த பேராகிராஃப்ல வந்து கயல் வந்து மதனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். இந்த சிங்கிள் பேராகிராஃப் தான், ஆனா நல்ல பெரிய ஹிஸ்டரி, நல்ல ஒரு ஆக்ஷன் டிராமா மாதிரி அவங்க அப்பா பின்னாடி இருந்த அந்த சென்டிமெண்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டோரி வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கார்த்திகா சித்தப்பா தான் இன்னைக்கு வந்து கோபிலேயே நீங்க சொன்ன அந்த ஜாதி கட்சியில வந்து செயலாளராக இருக்காரு. அவரும் கார்த்திகா அப்பா போல தான் எந்த ஊரில் ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நிற்பார். எந்த கட்சிக்காரனாலும் கார்த்திகா சித்தப்பானா ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவே அவங்க அந்த கட்சியில் ஏதாவது உதவி ஆகணும்னா கார்த்திகாவோட சித்தப்பாவை தான் தேடுவாங்க. கார்த்திகா சித்தப்பாவால் தான் அந்த கட்சி கேலண்டர் வந்து கார்த்திகா வீட்டுக்கு போயிருக்கு. இப்போ சொல்லுங்கள், கார்த்திகா வீட்டில் யார் ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு கயல் வந்து கேட்குறாங்க. ஸோ மதன் வந்து அதுக்கு வந்து மௌனமாகவே இருக்கார். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல வரல, இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் கார்த்திகா தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுவேன். அவளுக்கு உங்களை பிடிக்கணும்னு தெளிவாக முன்னாடியே உங்களுக்கு புரிய வச்சுருந்தானா, நீங்கள் அவசரப்பட்டு அவங்க அப்பா கிட்டே போய் பொண்ணு கேட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் பொண்ணு கேட்டு அங்கே நடந்த விஷயங்களை வந்து கார்த்திகா சொல்லும்போது கூட நான் அவளை தான் திட்டினேன், நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அப்பா கூட அவள் வந்து அவங்க அப்பாவோட கதையை வந்து உங்ககிட்ட சொல்ல வேணான்னு கேட்டுக்கிட்டா, தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு கவலைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வந்து நித்ரா. ஸோ அப்போ வந்து மதன் வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே மதனுக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த குற்ற உணர்வு உச்ச நிலையில மேலோங்கி இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டவனே இது ஒரு பாயிண்டட் க்வெஸ்சன் தானே கேட்டாங்க, இப்போ வந்து யார் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க வந்து சொல்லலை, இப்பயும் வந்து கயல் வந்து பெருந்தன்மையாக வந்து நான் வந்து உங்களை குறை சொல்லலை, ஆக்சுவலி பிரச்சனை வந்து கார்த்திகா கிட்ட தான், அவள் தான் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே மதனுக்கு வந்து பயங்கரமாக வந்து அந்த குற்ற உணர்ச்சி வந்து கில்ட் வந்து பயங்கரம் அதிகமாகிடுச்சு. ஸோ அழகுற நிலைமைக்கு போயிட்டா. இப்போ கூட கார்த்திகா அப்பா வந்து அப்பாவை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் இன்னமும் கார்த்திகா அப்பாவை தப்பாக நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், அதான் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கயல் வந்து தன்னை திடப்படுத்திக்கிட்டு, அதாவது கார்த்திகா வந்து இதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்த போதும் வந்து அவங்க வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்ற ரீசனை வந்து சொல்கிறாங்க. ஸோ மதன் வந்து அப்போ வந்து வர அழுவை வந்து ரொம்ப போராடி கட்டுப்படுத்திட்டு இருக்காரு, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டீப் பெயின் இந்த ஸ்டோரி. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷரை போய் நாம் இப்படி வந்து ஒரு கேலண்டர்னால ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உச்சத்தில் இருக்குது. ஸோ அதனால மதன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ இந்த பேராஃப் நானே கன்னியூ பண்ணிட்டா பண்ணுங்க பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மதன் அழுவுறதை வந்து பயங்கரமாக வந்து கட்டுப்படுத்திட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஓகே, அடுத்த பேராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் சண்டை போட்டு போனதுலேருந்து டெய்லி வந்து ஃபோன் பண்ணி உங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாள். நானும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும், டைம் எடுக்கும்னு சொல்லி அவளை வந்து தேத்திட்டு வந்தேன்.
கொஞ்ச நாளாக ஃபோன் பண்ணுறதை நிறுத்தியிருந்தா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஃபோன் பண்ணால், இந்த முறை வழக்கமாக நடந்ததை பற்றி தான் புலம்புற போகிறான்னு பார்த்தேன், ஆனால் வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி சந்தோஷப்பட்டா, அந்த சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி கையில் வந்து திருப்பி வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து சொல்கிறாங்க. அதனால தான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து திருப்பி என்ன திருப்பி வருது, தேங்க்ஸ்லாம் வருது, இன்னும் இவ்வளோ இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி என்ன தேங்க்ஸ்னு சொல்கிறா, அதுவும் வந்து நல்லது நம்மளால் நடந்ததுன்னு ஏதோ சொல்கிறா அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு புதிர் போட்ட கேள்வியாக வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து மதன் வந்து அந்த ஆர்வத்தோட அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். உங்களுக்கு தான் தெரியுமே, அவள் ப்ராஜெக்டில் முதல்ல அவளுக்கு வந்து லினக்ஸ் தெரியாதுன்னு அவளை மட்டம் தட்டினாங்க. ஸோ ஆனால் ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, ப்ரொடக்ஷனில் ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஒன்று போச்சு, அதை கார்த்திகா தான் புஷ் பண்ணான். ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த அப்டேட்டு ஒரு மெமரி லீக் இருந்திருக்கு, அதை கிரிட்டிக்கலாக அந்த கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து இஷ்டத்துக்கு மெமரியை வந்து யூஸ் பண்ணி ரொப்பிடுச்சு, யாராலையும் அந்த சர்வரை வந்து கனெக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியல. நல்ல வேலையாக கார்த்திகா ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா அந்த செக்யூர் ஷெல் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு ஒரு ஹை லெவல் கிரிட்டிக்கல் மீட்டிங் வைக்கிறாங்க. இது மாதிரி ஏதாவது சீரியஸான ஒரு இது மீட்டிங் வரும்போது வார் ரூம் மாதிரி வந்து இவங்களும் வந்து ஐடி செக்டர்லேயும் வந்து ஒரு ஆன்கோயிங் மீட்டிங் வைப்பாங்க. அதில் வந்து எல்லா விதமான ஹையர் அஃபீஷியல்ஸ், அதே நேரத்தில் அந்த அப்டேட்டுக்கு ஒர்க் பண்ண டெவலப்பர்ஸ் அண்டு அதை புஷ் பண்ண வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீமு, அதை டெஸ்ட் பண்ண டெஸ்டர்ஸு எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்களையும் உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லைன்லேயும் வரும்போது அவங்க இந்த டீமில் ஆன்போர்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து லினக்ஸ் தெரியாதுன்னு எல்லோரும் மட்டம் தட்டிகிட்டு இருந்தாங்களே, அதுவும் நம்ம வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு விண்டோஸ் அட்மினாக தான் லைக் வேலை பார்த்துருந்தாங்க, இங்கே வந்ததும் விண்டோஸ் தான் தெரியும், ஆனால் லினக்ஸையும் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் கூட அது உங்களுக்கு தெரியாமல் தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த எல்லா கதையும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டீம்லேயும் வந்து மட்டம் தட்டுவாங்கல்ல, ஆப்வியஸாக அவனுக்கு தெரியாதா என்ன அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தனும் இது கூட தெரியல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மட்டம் தட்டுற டீமில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் இப்போ வந்து அதை வந்து ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறாங்க, இந்த அவங்க டீமோட டைனமிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கையில் ஒரு தாட்டி ரிமெம்பர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக என்ன நடந்துட்டுருக்கு, அந்த ஹை லெவல் கிரிட்டிக்கல் மீட்டிங் வந்து போடுறாங்க, ஹை லெவல் மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் கார்த்திகாவும் இருக்கிறா, ஏன்னா அவள் தானே டிப்ளாய் பண்ணா. ஸோ டிப்ளாய் பண்ணதுனால அவங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால டிப்ளாய் பண்ணதுனால அவங்களும் இருக்காங்க. டெவலப்பருங்க வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணி புது பில்டு வேணும்னா ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புகிறோம், ஆனால் கரண்ட்டாக மெமரியில் இருக்கிற டேட்டாவை வந்து சர்வர் வந்து ரெக்கவர் பண்ணாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. இதுக்கு பிஸ்னஸ் சைடில் வந்து ரொம்ப பயங்கர அப்போசிஷன், அதாவது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டேட்டா தானே எல்லாத்துக்குமே காசு, ஸோ டேட்டா போயிடுமே அப்படின்ற ஒரு இதில் தான். மெமரியில் இருக்கிற டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணலன்னா நிறைய லாஸ் ஆகிடும், அதனால் அவங்களுக்கும் மேலே இருக்கிற மேல் இடத்துக்கு வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பிடிச்சி கத்துறானுங்க அந்த ஹை லெவல் மீட்டிங்கில். கார்த்திகாவோட ப்ராஜெக்ட் மேனேஜரும், எங்கள் வேலை நாங்கள் முடிச்சிட்டோம், நீங்கள் என்ன சொன்னீங்க டிப்ளாய் பண்ண சொன்னீங்க நாங்கள் டிப்ளாய் பண்ணிட்டோம், அவ்வளோதானே எங்கள் வேலை, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடறாரு அந்த மீட்டிங்கில். ஏன் அதுக்கு நடுவில் அவர் தலையும் உருளணும் அப்படின்றதுக்காக. ஆனாலும் அந்த டெவலப்பர் வந்து கார்த்திகா டீம் தான் இதுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுறானுங்க. எங்கள் வேலை டெவலப்பர் தான், நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை பிரச்சனை வரல அப்படி இப்படின்னு கோத்து விட்டுறானுங்க. அப்போ கார்த்திகா வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த சிக்ஸ் ஸ்டாப் சிக் கண்ட் அப்படின்ற அந்த ரெண்டு சிக்னல், அந்த ப்ராசஸை பற்றி படிக்கிற அந்த சாப்டரில் வந்துருக்கோம். ஸோ அதை வந்து அதை பற்றி அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு. அதை வச்சு அந்த அப்ளிகேஷனோட இப்போ ஃப்ரீஸு அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும்னு தோணியிருக்கு. அப்படி அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் பண்ணால் சர்வர் ரெக்கவர் ஆகாது. சப்போஸ் நடுவில் நீங்கள் வந்து ஃபோர் ஸ்கில்லோ ஃபோர் ஸ்டாப்போ கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ டேட்டா வந்து மெமரியில் ரேமில் இருக்கிற அந்த மெமரி வந்து டெலீட் ஆகிடும், பேரண்ட் ப்ராசஸ் அபெண்டன் ஆனோன்னா மற்ற எல்லாமே இதுவாகிடும்ல. ஸோ அதனால் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு யோசிச்சுட்டே இருக்கோம். அப்போ அவளுக்கு வந்து நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கா. ஸோ கூகுளில் வந்து மெமரியை வந்து எப்படி ரியல் டைமாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து தேடிருக்காங்க. ஸோ மெமரி தானே பிரச்சனையாக இருக்குது, மேபி நம்ம வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூகுளில் வந்து சொல்லுங்க.
ஸோ கூகுளில் வந்து இந்த டைனமிக்காக, அதாவது ரியல் டைம்லேயே அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும்போதே எப்படி மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிருக்காங்க. வந்த சர்ச்சில் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஐடியா தோணிருக்கு. ஸோ ஹார்ட் டிஸ்கில் டிடி கமாண்ட் மூலம் வந்து ஒரு இமேஜை வந்து ஒரு எம்டி இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை வந்து மேக் ஸ்வாப் கமாண்ட் மூலம் ஸ்வாப்பாக வந்து ஃபார்மேட் பண்ணி அதை ஸ்வாப் ஆன் பண்ண உடனே வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்வாப் மெமரியாக வந்து இது உங்களோட இது வந்து மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும், சிஸ்டமும் மெமரி கிடைச்சதில் ரெக்கவர் ஆகும். அப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி உடனே அந்த அப்ளிகேஷனில் இருக்க மெமரி இருக்கிற டேட்டாவையும் வந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து டம்ப் பண்ணுற அந்த ஏபிஐ வந்து கால் பண்ணி மெமரியில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து யோசிக்கிறாங்க. அதாவது இதை பற்றி நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம், பட் இது வரைக்கும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். ஸோ டிடி கமாண்ட் வந்து இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, இமேஜ் பூட்டபிள் ஐஎஸ்ஓவை க்ரியேட் இமேஜ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து டிடி கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு எம்டி இமேஜை க்ரியேட் பண்ணி அதை ஸ்வாப்புன்ற ஒரு மெமரி ஃபார்மேட்டில் மாற்றுறாங்க. ஸோ ஸ்வாப்புன்றது வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஒரு பார்ட்டிஷன், ஒரு ஃபைல் சிஸ்டம் டைப்புன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரேமில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி, அது வந்து நீங்கள் வந்து ரேமோட சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து விர்ச்சுவல் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல, இது விண்டோஸில் வந்து அந்த விர்ச்சுவல் மெமரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த விஷயம் கரெக்டு. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா ரேமுக்கு சப்ஸ்டியூட் மாதிரி, ரேம் எப்பப்பெல்லாம் ஹெவி யூஸ் பண்ணுறாரோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த ஸ்வாப்பை கூப்பிட்டு வச்சு ஏப்பா இதெல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துடலாம். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு அந்த அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்கை வந்து மெமரியாக யூஸ் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணுறது, அதாவது அந்த ஃபார்மேட்டில் மாற்றுறாங்க. அதை ஃபார்மேட் பண்ணி அதை மெயின் ஸ்ட்ரீமாக ஆன் பண்ணுறதுக்காக ஸ்வாப் ஆன் அப்படின்ற அந்த கமாண்டையும் போட்டு அதை வந்து மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மெமரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆகிருக்குல்ல, எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு, புது ஷெல்லு கூட ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த ஷெல்ல தான் இப்போ வந்து கார்த்திக் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெமரி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து அந்த டேட்டாவை டம்ப் பண்ணுற அந்த ஏபிஐயை கால் பண்ணி அதை வச்சு வந்து மெமரியில் இருக்கிற டேட்டாவை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து கில் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவை வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அவளோட கார்த்திகாக வந்த அந்த ஐடியாவை வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் இருந்தவங்களும் இவங்களோட ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து அவன் நினச்ச மாதிரி முதல்ல சர்வரை வந்து அவங்க பிளான் படி வந்து சர்வரில் இருக்கிற டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. டெவலப்பர் டீமில் இருந்து இந்த திருப்பி அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அது ஃபிக்ஸ் பண்ண அந்த சாரி டெவலப்பர் டீமில் வந்து அவங்க வந்து அந்த மெமரி இன்க்ரீஸ் பண்ணோன்னே அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணி அந்த மெமரியில் இந்த டேட்டாவை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்களே, ஸோ அதையும் செஞ்சிட்டாங்க. ஸோ கார்த்திகா ரிமோட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவள் டீம்மேட்ஸும் வந்து அந்த மீட்டிங்கில் எல்லோரும் தானே இருப்பாங்க. ஸோ அவள் ப்ராஜெக்ட் மேனேஜரும் அவளை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திகா அவங்கள நினச்சி உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லும்போது மதனுக்கு வந்து பெருமையாக வந்து பெருமிதத்தோடு இருக்கார். ஆப்வியஸாக வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த அவங்களா தனியாக வந்து நீங்கள் இல்லாத போது ஒரு சால்வ் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக அந்த டீச்சருக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ப்ரைடு வந்து மதனுக்கு வந்து அப்படியே மனசில் வந்து தோணுது. இதில் முக்கியமானது என்னென்னா அவள் வந்து அவள் ப்ராஜெக்டில் வரும்பொழுது ஒரு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னான். அதுக்கு காரணம் அவள் ப்ராஜெக்டில் இருந்த ஒரு சீனியர் ரிசோர்ஸ் தான், இவள் பார்த்த வேலையை தப்புன்னு முன்னாடியே சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் சொல்லி கவலைப்படுத்திட்டாரான். அதனால் அவங்க வெக்ஸ் ஆகி வேலையை விட்டுடலான்னு இருந்தாங்க. ஆனால் வந்து இவள் பொண்ண அதே சீனியர் ரிசோர்ஸு கார்த்திகா வந்து அந்த ப்ரொபோசல் இந்த கிரிட்டிக்கல் நேரத்தில் வந்து அந்த ப்ரொபோசல் பண்ணாங்களே, இந்த மாதிரி நம்ம இந்த மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிக்ஸ் ஸ்டாப் சிக்கண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது சொல்லும்போது அதே சீனியர் ரிசோர்ஸு அவரோட கார்த்திகாவோட அந்த ப்ரொபோசல் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாராம். ஸோ அது ஆப்வியஸாக அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு.
அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான், ஏன்னா வந்து உங்களையே மட்டம் தட்டின ஒரு சீனியர் டெவலப்பர் வந்து நீங்கள் சொன்ன ப்ரொபோசலுக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த டீம்லேயே அவர் தான் சீனியரு, அதே மாதிரி டெக்னிக்கலான கண்டென்ட்டாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்ரூவ் பண்ணோன்னே அவளுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும்ல. ஸோ அது ஒரு பெரிய விஷயமாக வந்து கார்த்திகாவுக்கு வந்து ஒரு பர்சனல் ஐட்டமாக இருந்திருக்கு. ஸோ அவள் ப்ராஜெக்ட் மேனேஜரும் அவள் வந்து தனியாக கஷ்டப்படக்கூடாதுன்னு புதுசாக ஹையர் பண்ணி அவங்க அவளுக்கு கீழே ஒரு 5 ஜூனியரை வந்து ஜூனியர்ஸை வந்து வச்சு கார்த்திகா வந்து டீம் லீடராக மாற்றிட்டாரான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சொல்கிறான். அவங்க அப்போ வந்து மதன் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, அவங்க என்கிட்ட எதுக்கு லினக்ஸ் கற்றுக்க வந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டால் அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது பதிலாக லினக்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், ஏன்னா அதுதான் அவங்கள அப்படி யோசிக்க வச்சுது, நான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து ஹம்பிளாக வந்து ரிப்ளை பண்ணுறாரு. உண்மைதான், என் ஃப்ரெண்டு டிப்ரெஷனில் இருந்து மீட்டதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த லினக்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். எனிவே உங்களுக்கும் தேங்க்ஸ், ஏன்னா அவளுக்கு லினக்ஸ் கற்றுக் கொடுத்ததுக்கு. முடிஞ்ச அப்புறம் பேசலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ நல்ல ஒரு அற்புதமான சாப்டர். அதே மாதிரி கயல் வந்து அந்த ப்ரெஷரை வந்து இன்னும் புஷ் பண்ணலை, சொல்லி முடித்தோடனே அது அனதர் ஒரு தேங்க்ஸோடு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கயலோட மெச்சூரிட்டியை வந்து எல்லாருமே பாராட்டத்தக்க ஒரு கேரக்டர். அதே மாதிரி எல்லாரும் வந்து மதனை திட்டும்போது கார்த்திகா மேலே இருந்த தப்பை வந்து கயல் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பரான ஒரு நல்ல இது, ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட். எப்படி வந்து கயல் சாரி கார்த்திகா வந்து அந்த ப்ராசஸை வந்து எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணி எப்படி வந்து சர்வர் ரிகவர் பண்ணி மெமரி இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ராப்ளமாக இருக்கிற அந்த ப்ராசஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஃப்ரீஸ் பண்ணிட்டு மெமரியை வந்து எம்கே ஸ்வாப் போட்டு மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறான். மெமரி இன்க்ரீஸ் பண்ணவுடனே ஹோல் சிஸ்டம் வந்து ரிகவர் ஆகும். மெமரி கிடச்சதுனால ரிகவர் ஆன உடனே இவ வந்து அந்த ப்ராசஸ் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி உடனே வந்து அந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த டம்ப் பண்ணுற ஏபிஐ கால் பண்ணி அந்த ப்ராசஸில் இருக்கிற டேட்டாவெல்லாம் வந்து ரிகவர் பண்ணுறானுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவளுக்கு வந்து அந்த சிக் ஸ்டாப் அந்த ப்ராசஸ் விஷயம் வந்து தெரியலன்னா அவளால் வந்து இதை யோசிச்சிருக்க முடியாது, அவளால் இது வந்து பண்ணியிருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட்ல வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பேராகிராஃப் வந்து நம்ம போவோம். ஸோ மதன் வந்து அவனோட ஸோ இது மாதிரி வந்து கால் வந்து பேசி முடிச்சிடுறாங்க. கயல் வந்து ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் வந்து மதன் வந்து அவன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வந்து கயல் வந்து சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறான். அவனால் வந்து அவனோட வேலையில் வந்து ஈடுபட முடியல. ஸோ மெதுவாக எழுந்து வந்து அவன் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறான். கார்த்திகோட பேரண்ட்ஸ் வந்து கலப்பு திருமணம் செஞ்சவங்க, அதாவது இந்த கலப்பு திருமணம் செஞ்சவங்கன்றது வந்து செஞ்சவங்க என்பதையும் காதலுக்காக கார்த்திகாவோட பெற்றோர்கள் வந்து மரணத்தையும் வந்து செஞ்சு மரணத்தோட கிட்ட வந்து போயிருக்காங்க, அவங்கள வந்து கொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத வந்து யோசிக்கும் போது மதனால் வந்து அவனால் வந்து அழுவாமல் வந்து இருக்க முடியல. அவன் கண்ணை வந்து கண்ணீர் வந்து பெருக்கெடுத்துச்சு. அதனால் அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கான் இப்போ. கார்த்திகாவோட அப்பாவை வந்து அவன் மரியாதை இல்லாமல் பேசினது வந்து யோசித்து பார்க்கும்போது அவனால் எதுவும் அவனோட நார்மலாகவே இருக்க முடியல. அவனோட ஃபேஸை வந்து மூடிக்கிட்டு அவன் வந்து அழுகுறான். ஸோ அவனோட ஃபேஸை வந்து மூடிக்கிட்டு அழுகுறான். ஸோ கார்த்திகோட பெற்றோர்கள்கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து துடிக்கிறான். ஸோ இப்போவே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பா கிட்ட அப்பாவோட காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து துடிக்கிறான். ஸோ அவன் ஃபுல்லாக மனம் விட்டு வந்து அவன் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று வந்து அழுது முடிச்சிடறான். ஸோ அவன் அழுது முடிச்ச பிறகு தான் வந்து அவன் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கில்ட் ஃபீல் வந்து கொஞ்சமாக வந்து குறையுது. அவன் கிட்ட இருக்க அந்த கில்ட் ஃபீல் வந்து குறையுது. ஸோ ஒரு வழியாக வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து சீட்டில் வந்து உட்காந்து அவனோட வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ மதன் வந்து என்னதான் வந்து அவன் ரொம்ப வந்து ஒரு வெக்ஸ் ஆகி ஒரு கில்ட் ஃபீல்ல இருந்தாலும்
கார்த்திகா வந்து இப்போ ஒரு டீம் லீடு, அதுவும் வந்து லினக்ஸ் கத்துக்கிட்டா அவ வந்து என்ன அவ அவளுக்கு நினைச்சத வந்து அவ அடைஞ்சிட்டா அப்படின்றது வந்து அவனுக்கு தோணும் போது கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து ஆறுதலா வந்து அப்ப இருக்கு. ஸோ அப்போ வந்து அன்னைக்கு மதியம் வந்து தீப்தியும் சுரேஷும் வந்து மதனோட வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்போ வந்து காலையில் கயல் கால் பண்ணதை வந்து மதன் வந்து அவங்க கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அப்போவே நினச்சேன் சுதாவை வந்து வீட்டில் தங்க வைக்கிறாங்கன்னா அந்த கிராமத்துக்கும் இவங்களுக்கும் வேற ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு இப்போ தான் தெரியுது, மாமியார் வீட்டு தொடர்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அந்த விஷயத்த வந்து அவன் சொல்கிறான். அதாவது அவன் சுதாவை வந்து அங்கே நைட்டில் வந்து தங்க வைப்பாங்க இல்லையா, அவன் இவங்க அங்கே ஊர் போயிருக்கும் போது சுதாவை வந்து நைட்டு தங்க வைப்பாங்க இவங்க வீட்டில். அப்போ வந்து சுரேஷ்க்கு வந்து அதை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறான். அப்போவே வந்து எனக்கு தோணுச்சு சுரேஷை வந்து அந்த சுதாவை வந்து வீட்டில் தங்க வைக்கிறாங்கன்னா அந்த கிராமத்துலேயும் அந்த கிராமத்துக்கும் இவங்களுக்கும் வேற ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கான். அப்போ இப்போ தான் வந்து அது தெரியுது அது வந்து மாமியார் வீட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். ஏன்னா நார்மலாக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கள வந்து வீட்டில் வந்து தங்க வைக்கிறது வந்து அவ்வளோ காமன் இல்லைல்ல. ஸோ அதை வந்து அதை வச்சு இவன் சுரேஷ் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறான். அந்த டைமில் அதுக்கு வந்து டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து டேய் நான் என்னோட குறைய வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்னவோ யோசிச்சுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், அவசரப்பட்டு வாய் விட்டலை அப்போ அனுபவி ராஜா கையில் வந்து உன்னை ஒரு வார்த்தை கூட திட்டல, நானா இருந்தேன்னா தும்பு பூவில் தூக்கில் தொங்குற மாதிரி நல்லா நான் நாலு வார்த்தை கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து கலாய்க்கிறான். அப்போ வந்து தீப்தி என்ன சொல்றா, சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ வந்து திட்டுறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்றான், அதில் தீப்தி அவன் சொல்றதும் வந்து சரிதான், கயல் வந்து நாலு வார்த்தை திட்டி இருந்தாலும் நான் வருத்தப்பட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தீப்தி கிட்ட சொல்றான். அப்போ தீப்தி நான் சொல்றேன், அண்ணா நீங்க வந்து தெரிஞ்சு வந்து எந்த தப்பும் பண்ணல, யார்கிட்டயும் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமும் இல்லை, யாரும் வந்து உங்களுக்கு திட்டமும் வந்து உரிமை இல்லை, நீங்க தேவையில்லாம கொழுப்பு காத்தீங்க, அவன் பேச்சை கேட்காதீங்க உங்களை அழ வச்சு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சமாதானப்படுத்துறா. நீங்க வந்து தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல இல்லையா, உங்களுக்கு வந்து தெரியாது அவங்களோட பேக் ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வந்து எந்த தப்பும் பண்ணல, நீங்க வந்து யார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை, உங்களையும் வந்து யாரும் திட்டுறதுக்கு வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து மதனுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துற மாதிரி வந்து சொல்லிட்டு சுரேஷை பார்த்து சொல்றான், அவன் பேச்சை கேட்காதீங்க உங்களை அழ வச்சு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷை பார்த்து திட்டிகிட்டே வந்து மதன் கிட்ட வந்து சொல்றான். தீப்தியோட வார்த்தைகள் வந்து மதனுக்கு வந்து சற்று ஆறுதலாக வந்து இருக்கு. ஸோ மூணு பேர் அந்த மூணு பேரை வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க டெஸ்க்கு வந்து வேலை பார்க்க போயிடுறாங்க. ஸோ இது இருக்க முடிச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு பாகம் வந்து இந்த பேராகிராஃபோட முடியுது. ஸோ மேற்கொண்டு அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து இதே சாப்டரில் இன்னொரு பாதி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் சிட்டிங்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் படித்தோம், நம்ம ரிவ்யூ வந்து போவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து மார்ட்டின் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவரோட ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம். மார்ட்டின் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் மோகன். அதான் இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸோட தான் ஆரம்பிச்சுது. எதுக்கு மதன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு புரியாமல் தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்டர் அப்படியே ப்ரொசீட் ஆகும்போது அதை வந்து புரிய வச்சிடறாங்க. இதில் என்னன்னா சுரேஷ் வந்து அவர் வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பார், எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. ஆனால் பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவர் வந்து நல்லா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, ப்ராஜெக்ட் மேனேஜர், ஏன் அவர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மதன் வந்து அவர் வந்து ரொம்ப சூடாயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இந்த சாப்டரில் தான், போன சாப்டரில் அவர் சொல்லவே இல்லை நினைக்கிறேன், இது வரைக்கும் கார்த்திகாட்ட போன சாப்டர்ல வரைக்கும் சொல்லவே இல்லை நினைக்கிறேன் டைரக்டா, நான் விரும்புறேங்கிற விஷயத்த சொல்லணும், வாய் திறந்து சொல்லவே இல்லை.
பேசிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஓபனா சொல்லிக்க மாட்டாங்க. பட் ஆனா ரெண்டு பேருக்குள்ளுமே வந்து அந்த வேவ் லென்த் வந்து போயிட்டே தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்நீத் வந்து போயிட்டு தான் இருக்கும். அவன் ஓப்பனா வந்து பேசுறது கிடையாது. அவங்க அவன் வந்து டைரக்டா வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து போயிட்டு அது ஓபன் பண்றது அவங்க அப்பாட்டே ஓபன் பண்ணிடுறாரு. அவரு ஏதாவது டவுட்னா கார்த்திக் கிட்ட கேட்டுக்கணும். அவரு கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டாரு. பட் ஆனா அவரு மதனோடு சேர்ந்து நமக்கும் வந்து புரிய வைக்கிறாங்க ஏன் வந்து நல்லவர். அதே மாதிரி டெக்னிக்கலா வந்து ஒரு ரியல் டைம்ல எப்படி மெமரி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அதையும் இது வந்து ரியல் டைம் சினாரியோ ப்ராப்ளம் வந்து ரெசல்யூஷன்லாம் சொன்ன மாதிரி இருந்தது. அதுவும் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. அவ்வளவுதான். தேங்க்ஸ். சூப்பர். ஸோ அசிஷல் இப்போ என்னோட ரிவ்யூ வந்து போகிறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச இடம் வந்து என்னென்னா, ஸோ அவ்வளோ கலவரத்துலேயே வந்து ஒரு கிளிகுன்ற மாதிரி நம்ம மதன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான் இல்லைங்கன்னா, அடிச்சிருவா கார்த்திகா வந்து பலான்னு தேவரம் மேலே அடிச்சிட்டு உடனே அட்டாக் பண்ணிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற டைலாக் எல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அல்டிமேட் பிளேஸ்மெண்ட் அது எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தர் வந்து பயங்கரமாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து அப்புறமா வர அந்த கான்வர்சேஷனில் வந்து மெயினாக சுரேஷ் வந்து அவனோட அந்த ட்ரூ லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இடம் இருக்குதுல்ல பார்த்தீங்கன்னா, அவன் மதன் வந்து அந்த கேள்வி காரில் போயிட்டு இருக்கும்போது நீ எப்பாச்சும் வந்து யோசிச்சிருக்கியடா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான் அந்த டைலாக் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டோரி, அதாவது ஏன் வந்து அவங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏன் வந்து கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பழங்குடி இனத்திலிருந்து வந்தவங்க, அப்படி பார்க்க போனால் கார்த்திகாவும் வந்து ஒரு பழங்குடி பொண்ணு தானே, ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேக் ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் அவங்க தம்பி, அதாவது கார்த்திகா அப்பாவோட தம்பியோட ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுச்சுவேஷனை வந்து அதாவது அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து அச்சுக்கிட்டு சாகிற நிலைமைக்கு கார்த்திகாவோட அப்பா வந்து அவங்க அண்ணனை மேலே வந்து அவங்க அம்மாவை மேலே கை வைக்க வந்தானுங்கன்னா அவனுங்க அண்ணனை வந்து வெட்டுறதுக்கு இருக்கிறதும், அவனுங்க அண்ணனுங்க வந்து கார்த்திகா அப்பாவையும் அவங்க அம்மாவையும் வந்து சாகடிக்க இருக்கிற அந்த சுச்சுவேஷனை வந்து அவர் தம்பி என்னதான் இருந்தால் என்னதான் வந்து அவர் சின்னவராக இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்க வேணாம் அண்ணாவை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அண்ணனு கிட்ட காலில் போய் விழுற அந்த சுச்சுவேஷனு. ஸோ அவரோட அந்த மெச்சூரிட்டி, அவரோட அந்த விஷயம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்னால தான் வந்து அந்த கேலண்டர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த அந்த தம்பியானதான் அந்த அப்பா கார்த்திகா அப்பாவோட தம்பியால் தான் வந்து அவர் தான் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவர். அவர்னால தான் வந்து அந்த கேலண்டரை வந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம், கார்த்திகாவோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து கையில் வந்து கேட்பா, ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து ஜாதி பிடிச்சவரான்னு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து மதன் கிட்ட வந்து கேட்குற அந்த ஒரு கேள்வி. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ப்ரெசீவ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கட்சியில் இருக்காங்கன்னாவே வந்து அவங்கள வந்து தப்பாக தான் பார்ப்பாங்க எல்லாரும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கட்சியில் இருக்காங்க, ஒரு ஜாதி கட்சியில் இருக்காங்கன்னாவே அவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னா இவங்க வந்து இப்படி தான் இவங்களோட மென்டாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த புக்கில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அங்கேயும் வந்து நல்லவங்க இருக்காங்க, அங்கேயும் வந்து ஆளுங்கள்லாம் வந்து நல்ல ஆளுங்கள்லாம் இருக்காங்க, எல்லாரையும் வந்து தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போவாங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் உடச்சிருப்பான். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக வந்து எல்லாரும் ப்ரெசீவ் பண்ணுறத வந்து இந்த புக்கில் வந்து எப்படி பண்ணியிருப்பாருன்னா அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி உடச்சிருப்பாங்க இந்த புக்கில். ஸோ அதே மாதிரி வந்து அதோட தம்பி கேரக்டரை வச்சு, கார்த்திகா அப்பாவோட தம்பி கேரக்டரை வச்சு அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆர்த்தர் வந்து திருத்தி பேசியிருப்பார். ஸோ அந்த விஷயமும் வந்து நல்ல ஒரு விஷயமா இந்த இடத்துல. ஆபியஸாக வந்து கார்த்திகா வந்து மதன் சொல்லி கொடுத்த அந்த லினக்ஸை வச்சு அந்த டெக்னிக்கலாக வந்து பூந்து விளையாடி இருப்பாங்க அவங்களோட ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராஜெக்ட் சாரி டீம் லீடாக வந்து மாற்றிருப்பாங்க கார்த்திகாவை. ஸோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்த இடம். ஸோ சொல்ல வேண்டியது வந்து சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பரமேஷ் சொல்லுவார்.
ஸோ இது வரைக்கும் இந்த சாப்டரில் பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயந்தான், ஒன்று கேரக்டர், இன்னொன்று வந்து அந்த டெக்னிக்கல் கண்டென்ட். ரெண்டே விஷயந்தான் ஃபுல் கேரக்டர் இந்த ஃபுல் இது வரைக்கும் படித்த இந்த சாப்டரில் வந்து எனக்கு இம்போஸ் ஆனது. எல்லா இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பில்டு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டெப்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொன்ன ஒரு இடம் அது வந்து கார்த்திக் அவங்க அப்பா அவங்க அம்மா அவர் கார்த்திக் அவங்க அப்பாவோட தம்பி தங்கச்சி அவங்க கேரக்டராக இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம கோவக்கார ஹீரோ இருக்கு மதன் அவரோட கேரக்டரும் சரி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஃபஸ்ட்டு படிக்கும்போது அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்கும், ஏன் இவன் வந்து இப்போ கோளாராக இந்த மாதிரி பேசுகிறான், திடீர்னு ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு அப்போ தான் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். மதன் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டு, அதுவும் இல்லாமல் நம்மளால் ஒரு ஆதிவாசி, கம்ப்யூட்டர் கூட தான் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவரோட ஹியூமன் கான்டாக்டே வந்து ஒரு நாலு பேராக தான் இருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட மைண்ட் செட் வந்து அவர் நிறைய பேர் கூட சோஷியலைஸாக இல்லாததுனால அவருக்கு வந்து ஒரு கேஷுவலான ஒரு ரிஜெக்ஷனை வந்து எடுத்துக்க முடியல. லைக் அவங்க அப்பா வந்து இப்போ பண்ணி வைக்க மாட்டேன்னு தான் சொல்லுவார், ஆனால் அந்த ஒரு சின்ன ரிஜெக்ஷனை கூட அந்த இன்ட்ரோவர்ட் மைண்ட் செட்னால தாங்க முடியாது. அதனால் வந்து அந்த இடத்துல இருந்த அந்த கேலண்டர் அண்டு இவர் ஏற்கனவே வந்து நிறைய படிக்கிறாள், அந்த ஏற்கனவே வந்து அந்த கம்யூனிசம் அந்த போன சாப்டர்லேயே நிறைய இதெல்லாம் சோஷியலிசம் ப்ரொப்ரேட்டரிசம் அதெல்லாம் பற்றி பேசினேன், அந்த இடத்துல அவர் வந்து ட்ரிகர் ஆகி திருப்பி வந்து காண்டாயிடுவார். ஸோ அது வந்து பேசிக்காக வந்து மதனோட பேசிக் கேரக்டர். ஆனால் அது அந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணிருக்கூடாது, பட் ஸ்டில் அதோட அவரோட வந்து நார்மல் கேரக்டர். அவர் இது வரைக்கும் சோஷியலைஸ் பண்ணாதனால அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் அதை வந்து யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. அதை வந்து ஆத்தர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவார். மேபி உங்களுக்கு கதை முடிகிற நேரத்தில் மேபி அது வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் பிக்சரை பார்க்கும்போது ஓகே அவன் பண்ணது ஏன் அப்படின்னு புரியுது, இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அனதர் டூ இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து சுரேஷும் கயலும். சுரேஷ் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானோ அது எல்லா கேரக்டர்ஸையும் பிலீவ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி ஒரு ட்ரூ லவ் எப்படி இருக்கும்ன்றது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். கயல் அந்த அதர் சைடு வந்து ஷீ நோஸ் ஹர் லிமிட்ஸ், அதாவது இவன் கையில் எவ்வளோ பேசணும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு லிமிட்டோடு இருக்கணும், அதே மாதிரி அவனுக்கு எப்படி கரெக்டான மெசேஜ் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து கயல் கால்குலேட்டடாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க மெசேஜை சொன்ன ஆர்டரும் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த இதுவை சொல்லியிருப்பான். அவன் முதல்ல இந்த இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு அப்புறம் ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தாலும் செட்டாக இருக்காது, இல்லை வேறு ஏதாவது இன்பிட்வீனில் சொன்னாலும் சரியப்பட்டு இருக்காது. அவன் வந்து அதே மாதிரி வந்து கார்த்திகா மேலே இருந்த அந்த தப்பை வந்து பாயிண்ட் பண்ண முதல் கயல் தான். ஈவன் அவங்க பேரண்ட்ஸாலும் சரி சுரேஷாலும் சரி தீப்தி சரி யாருமே வந்து கார்த்திகா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் கயல் தான் வந்து கார்த்திகாவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கயல் தான் வந்து கார்த்திகோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கையில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு டைனமிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இந்த இந்த சாப்டர்லேயே வந்து கேரக்டரைசேஷன் தான் வந்து அல்டிமேட்டு ஹைலைட்டு. ரெண்டாவது ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் கண்டென்ட். யாருக்கு தான் வந்து லினக்ஸில் ஒரு ஹாப்பி ஸ்டோரி வந்து பிடிக்காது, அற்புதமான ஒரு ப்ரொடக்ஷன் சேவ், அதுவும் ஹை கிரிட்டிக்கல் சேவ், அதுவும் டீம் லீடாக மாறுறாங்க, நம்மளுக்கே டீம் லீட் ப்ரொமோஷன் கொடுக்கலனாலும் என்ன, நம்ம படித்த ஒரு கேரக்டர் டீம் லீட் ப்ரொமோஷன் வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கனெக்ட் வந்து வரும். அதே மாதிரி ஆப்வியஸாக வந்து அவங்க கற்றுக்கிட்டதோட நிறுத்தாமல் கற்றுக்கிட்டதை மறந்து விடாமல் ஸோ அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனும் யூனிக் கரெக்டாக அந்த மைண்ட் செட் டெவலப் பண்ணுச்சுல. ஸோ அதுதான் வந்து லினக்ஸோட ஹைலைட்டான திங். ஓ மேபி நீங்கள் வந்து 100 கமாண்ட் படிச்சிருக்கலாம், 100 கமாண்ட் மறந்துருக்கலாம், ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம், பட் அந்த வே ஆஃப் திங்கிங் தான் வந்து லினக்ஸோட குடூர் லினக்ஸோட அந்த ஹைலைட்டு. ஸோ அதையும் வந்து ஆத்தரை வந்து வழக்கம் போல் எந்த ஒரு சாராம்சமும் விடாமல் அதை வந்து அற்புதமாக வந்து அதை கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பார். ஸோ இன்னும் இந்த சாப்டர் முடியல. ஸோ இன்னும் என்னென்னலாம் காத்திருக்குன்னு அடுத்த சிட்டிங்கில் பார்ப்போம். அருமை. ஸோ ஸோ இது வரைக்கும் கதை வந்து ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்த சிட்டிங் வந்து நம்ம பேலன்ஸ் மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டோரி இந்த சாப்டரில் மிச்சம் இருக்கிற ஸ்டோரியை வந்து கண்டினியூ வந்து பண்ணி படிப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.